அர்தோகான் யார் அவர்கள்? ஆனால் இன்றைய பிரச்சாரத்திலே இன்றைய மீடியாவிலே அவர்களின் சூஃபி பேக்ரவுண்ட் தே டோன்ட் மென்ஷன் தட் பிகாஸ் திஸ் இஸ் நாட் இன் தியர் இன்ட்ரெஸ்ட். அவர்கள் சூஃபி பேக்ரவுண்டை உடையவர்கள் அல்லது நக்ஷபா தரீக்காவின் பாசறையில் வாழ்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் பயிற்றப்பட்டவர்கள் என்பதை மற்றவர்கள் தெரிவது அவர்களுக்கு அவர்களது கத்துவதற்கு நல்லவில்லை என்ற காரணத்தினால் அதை மீடியாவிலே கூறுவதில்லை. ஆனால் வேறு எத்தனையோ இயக்கங்கள் தசவுஃபை எதிர்க்கின்ற எத்தனையோ இயக்கங்கள் இஸ்லாம் இஸ்லாமிய அரசு அரசு என்று இஸ்லாத்தையே ஒரு பொலிட்டிக்கல் பிலோசபியாக மாற்றிய இயக்கங்கள் எத்தனை வருடமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அரசாங்கத்தை எங்கேயாவது நிறுவ முடிந்ததா? ஏன் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட், நோ முஜாஹதா, நோ ப்ரோப்பர் இஜ்திஹாத். The order குலைந்து விட்டது. Things went upside down. அதனால்தான் இன்றைய இஸ்லாமிய உலகத்தின் தேவை தசவுஃபும் தரீக்காக்கள். எவ்வாறு நமது அரசியல் பிரச்சனைகளுக்கு, நமது பொருளாதார பிரச்சனைகளுக்கு, நமது கலாச்சார பிரச்சனைகளுக்கு தசவுஃபும் தரீக்காவும் காரணமாக இருக்கலாம், தீர்வாக இருக்கலாம் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உண்மையை படித்து பார்த்தால் முஜாஹதா எப்போது பூரணமாக இருக்கின்றதோ அப்போது உண்மையான இஸ்லாமிய அரசாங்கம், உண்மையான பொருளாதார முன்னேற்றம், உண்மையான அரசியல் ஸ்டெபிலிட்டி வில் கம். நீங்கள் எத்தனை அழகான பொருளாதார கொள்கையை வைத்திருந்தாலும் கல்வர்கள் களவெடுப்பவர்கள் கையிலே அது இருந்தால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது? எவ்வளவு அழகான சமூக சீர்திருத்தத்திற்கான திட்டங்களை நீங்கள் வைத்திருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுபவர்கள் கள்ளவர்களாக இருந்தால் என்ன பிரயோஜனமாக இருக்கிறது? அதனால் தான் இஸ்லாம் கூறுகிறது முஜாஹதா ஃபர்ஸ்ட். தட் மீன்ஸ் இஃப் யூ வாண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம், இஃப் யூ வாண்ட் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம், இஃப் யூ வாண்ட் சோசியல் ரிஃபார்ம், கம் ஹியர் டு தரீக். Transform yourself, then you can transform your society. Everything will be transformed automatically. Sallallahu alayhi wa sallam avargal enna seidhar? What was his first job? He transformed people, individuals. Thani manidhargalai uruvaakkinaargal sallallahu alayhi wa sallam avargal. அந்த தனி மனிதர்கள் ஒன்று சேர்ந்த பொழுது ஒரு சமுதாயம் உருவாகியது. அந்த சமுதாயம் உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறியது. ஏன்? அவர்களுக்கு காசோ பணமோ பெருமையோ தேவைப்படவில்லை. அல்லாஹ் அவர்களது கோலாக இருக்கும். அந்த நிலைமைக்கு மக்களின் உள்ளத்தை மாற்றவில்லை என்றால் நோ ஹோப் ஆஃப் எனி டைப் ஆஃப் ரிஃபார்ம், எனி டைப் ஆஃப் ப்ரோக்ரஸ். அதனால் தான் பெரியார்களே சகோதரர்களே, முஜாஹதா இஸ் த பிகினிங். அந்த முஜாஹதாவிற்குரிய வழி தரீக்கா, அதுதான் தசவுஃப். எப்பொழுது ஒருவன் தன்னை அழித்து மற்றவர்களுக்காக வாழ நினைக்கின்றான், வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் பேஸ்? இன்று ஒவ்வொருவரும் நான் நான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்? நமக்கு முந்தைய ஜெனரேஷனிலே இருந்த குடும்ப உறவுகள் கூட, மற்றவர்களுக்காக ஒருவன் உதவி செய்கின்ற பண்புகள் கூட இன்று மருகிவிட்டன, இல்லாமல் போய்விட்டன. ஏன்? காசைதான் கடவுள். அந்த தத்துவத்தை மனிதன் என்று பின்பற்றுகின்ற காரணத்தினால், அல்லாஹுவை மறந்த காரணத்தினால், இரக்கம் அன்பு கனம் இவைகள் நமது உள்ளங்களிலே இல்லையே. அல்லாஹுவின் மீது அல்லாஹுவின் ரிமம்பரன்ஸ், அல்லாஹுவை நாங்கள் தினந்தோறும் எந்த வேளையில் நினைக்கின்றவர்களாக இருந்தால், அல்லாஹுவின் சிருஷ்டிகள் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் நாங்கள் நேசிப்போம் என்றால் அல்லாஹுவின் சிருஷ்டிகள் அவர்கள். அப்பொழுது அவர்களுக்காக, அல்லாஹுவிற்காக நான் வாழ்கின்றிருந்த காரணத்தினால் அவருடைய கிரீச்சர்ஸ், அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருவேன், அவர்களுக்காக வாழ முன் வருவேன், மற்றவர்களுக்காக தியாகம் செய்ய முன் வருவேன்.
இந்த நிலைக்கு என்னை ஆளாக்குவது எது? முஜாஹதா. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ரை அவ்வளவு பயனுள்ளதாகவும் மிகவும் முக்கியமானதாகவும் நான் மேற்கூறிய வார் கூறினார். அந்த திக்ரின் மூலம் நாங்கள் எங்களது நஃப்ஸை மாற்றவில்லை என்றார். குர்ஆன் நஃப்ஸை பற்றி கூறியது. நமது நஃப்ஸு தான் நமது பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். அந்த நஃப்ஸை அடக்க முடியாமல் இருப்பதுதான் நமது பிரச்சனைக்குரிய காரணம். ஆனால் குர்ஆன் அவ்வாறு கூறியிருந்தும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நஃப்ஸை பற்றி அவ்வாறு கூறியிருந்தும், இதனை பற்றி சிந்தித்து இந்த நஃப்ஸை வெல்லுவது எப்படி என்பதை பற்றி சிந்தித்து அது சம்பந்தமாக மக்களுக்கு வழிகாட்டியவர்கள் யார்? இஸ்லாமிய வரலாற்றில் சூஃபியாக்களை தவிர இந்த நஃப்ஸை பற்றி பேசி இந்த நஃப்ஸை எவ்வாறு வெல்லுவது என்பதை பற்றி பேசியவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? இல்லை. குர்ஆனை படித்தார்கள், ஹதீஸை படித்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் நஃப்ஸை பற்றி பலவாறு கூறுகிறான். இந்த நஃப்ஸல அம்மாரதும் பிசூ, நஃப்ஸுல் அம்மார், நஃப்ஸுல் லவ்வா, நஃப்ஸுல் முத்மஇன்னா, அந்நஃப்ஸுல் ராதியா, அந்நஃப்ஸுல் மர்தியா, இவையெல்லாம் குர்ஆனிலே கூறப்படுகின்ற நஃப்ஸின் வகைகள். ஹவ் டு கிளாசிஃபை தம், இவற்றினை விளங்குவது எப்படி, இவற்றின் நேச்சர் என்ன, இவற்றினை மேலோங்குவது எவ்வாறு என்பதை பற்றிய ஆராய்ச்சி யாராவது செய்தார்களா? சூஃபியாக்கள் தான் செய்தார்கள். அப்படி என்றால் the centerல இருக்கின்ற the heart of the truth was discussed by Sufis, and without that there is no hope of practicing Islam. அதனால்தான் இன்று நாங்கள் இந்த சூஃபியாக்களின் டீச்சிங்ஸ்களை படிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எவ்வாறு ஃபுகஹாக்கள் இஸ்லாமிய சட்டங்களை குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்து எடுப்பதற்கு முயற்சி செய்தார்களோ, இஜ்திஹாத் செய்தார்களோ, அவ்வாறு சூஃபியாக்கள் குர்ஆனிலே வந்த நஃப்ஸை பற்றிய ஆத்மாவை பற்றிய விடயங்களை படித்து அதனை தொகுத்து மக்களுக்கு கொடுத்தார்கள். அதனை வெல்லாமல் மனிதனுக்கு ஈடேற்றமே இல்லை என்பதை அவர்கள் அறிந்து அவ்வாறு செய்தார்கள். ஆனால் இன்று நமக்கு சொல்லப்படுகின்றது, இந்த சூஃபியாக்களின் எழுத்துக்களையும் புத்தகங்களையும் போதனைகளையும் விட்டுவிடுங்கள், விட்டுவிட்டு நாங்கள் எங்கே செல்ல போகின்றோம்? இஸ்லாமிய சமுதாயம் 1400 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தது இந்த போதனைகளிலே தான். சூஃபியாக்கள் சொல்லும் பொழுதும் இவ்வாறு நீ திக்ர் செய்கின்ற பொழுதும் இவ்வாறு நடக்கும், இவ்வாறு இரு, இவ்வாறு நோக்கு, இவ்வாறு இந்த திக்ரை செய் என்று அவர்கள் கூறும் பொழுது சாதாரணமாக இன்று கேட்பார்கள், இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் the truth of the matter is we are talking about some experimental science. அல்லாஹ் திக்ர் செய்யும்படி சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர் செய்யும்படி சொன்னார்கள், அந்த திக்ரின் மூலம் உங்களது வெற்றியை நீங்கள் அடைய முடியும் என்று சொன்னார்கள். Sufiya concentrated on that point. So they experienced it. Through their experience, they learned. Like the psychologists today, and even better than them. So tasawwuf is, in one way, is an experimental science. Anubhava reethiyana oru kalai. அனுபவத்தின் மூலம் தாங்கள் பெற்ற உண்மைகளை அவர்கள் தொகுத்து மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்களா என்று கேட்பது அறியாது. சீனி வரத்தக்காரர்களுக்கு பாவக்காய் ஜூஸ் நல்ல மண்ணு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களா? நான் யாரையாவது பார்த்து சீனி வரத்தம் உள்ளவர் நீங்கள் பாவக்காயை ஜூஸ் செய்து குடியுங்கள் என்று கூறினால் ஹதீஸில் வந்திருக்கின்றதா என்று கேட்பவன் யாரும் இருக்கின்றானா? அவ்வாறு கேட்டால் அவரது மடையன் என்று நீங்கள் கூற மாட்டீர்களா? பாவக்காயின் தன்மையை அறிந்திருந்தார்கள், பாவக்காயை அனுபவித்தார்கள். தே எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் தென் தே ஃபவுண்ட் இட் கேன் க்யூர் ஆர் ஹெல்ப் சுகர் பேஷண்ட்.
அவ்வாறுதான் சூஃபியாக்கள் திக்ரின் பலாபலன்களை அறிந்தார்கள். அறிந்து